வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ. இது எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ், இதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் நியூஸ் பேப்பரில் ஆட் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு ஒரு நிதி நிறுவனத்தில் மேலாளர் வேலை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,000 ப்ளஸ் இன்சென்டிவ் பிஎஃப் எல்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசினோம். கால் பண்ணி பேசினதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அட்ரஸ் கொடுக்குறோம், அங்கே வந்து அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு இன்டர்வியூ வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்னால், வரும்போது சர்டிஃபிகேட்டுக்கு, பேன் கார்டு எல்லாமே என்ன ப்ரூஃப் இருக்கோ, உங்கள் நேமில் வந்துட்டு என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ அதெல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே நல்லா ஜாபாக இருக்கும், 25,000 அது யார் இந்த காலத்தில் தருவா, ஸ்டார்டிங் சேலரியே 25,000 சொல்லி போட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம். போன இடத்துல என்ன ஆச்சுன்னா, சொன்னால் சிரிக்கக்கூடாது, போன இடத்துல என்ன ஆச்சுன்னா, உள்ளே அச்சர் இருந்தாங்க, கூப்பிட்டாங்க இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரின்னு போனோம். அது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி தான். அந்த கம்பெனியில் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாத்துக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல, நிறையா பேத்துக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் பிடிக்கணும், அதுதான் வேலை. இந்த வேலை அதுக்கு அவங்க மார்க்கெட்டிங்னே போட்டிருக்கலாம். ஏன் பேங்க்கில் வேலை நிதி நிறுவனம் நிதி மேலாளர் பதவின்னு ஏன் போட்டாங்கன்னு தெரில. அதுவும் 25,000 ப்ளஸ் இன்சென்டிவ் பிஎஃப் எல்லாம் போட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இது மாதிரியான நிறையா ஜாப் பற்றின வீடியோஸ் வந்துச்சு, ஜாப் பற்றின இது வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு நியூஸ் பேப்பரில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது என்ன இதுன்னு தெரிஞ்சிக்கிட்டு போங்க. அன்றைக்கி ஃபுல்லாக எங்களுக்கு லாஸ் ஆஃப் டேஸ் தான். அங்கே போய் உட்காந்துருந்தோம், ஆள் பிடிங்க, நீங்கள் வந்து இவ்வளோ பேர் பிடிச்சிங்கன்னா, நீங்கள் இவ்வளோ பேர் உங்களுக்கு கீழே கொண்டு வந்து நீங்கள் ட்ரைனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சேலரி, ஸ்டார்டிங் இவ்வளோ கொடுத்துருவோம், உங்களுக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ பேர் சேர்ப்பீங்களோ அவங்களோட இன்சென்டிவ் வந்து உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஒரு உமன்ஸ் அந்த இதில் முக்கியமாக சொல்ல போகணுன்னா, லேடிஸ் மட்டும் வாங்க, லேடிஸ் மட்டும்தான் தேவைன்னு சொல்லி. ஒரு லேடிஸ் இருந்துக்கிட்டு எவ்வளோ பேத்த பார்த்து பேச முடியும், இன்சூரன்ஸுக்கு எத்தனை பேர்த்த அப்ளை பண்ணால் கூட்டிகிட்டு வர முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் வந்து நியூஸ் பேப்பரில் வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எமர்ஜென்சியாக ஜாப் தேவை அப்படின்னா நல்லா கிளாரிஃபை பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு தேவைப்படலை அப்படிங்கும்போது அன்றைக்கி உங்களுக்கு லாஸ் ஆஃப் டே தான். அதாவது ஜாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போய் ஒர்க் என்னங்கிறத பாருங்கள். இது எங்களுக்கு வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா போனோம், நிதி மேலாளங்க எவ்வளோ பெரிய போஸ்டிங்காக நமக்கு தரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்கு போனோம். கடைசியில் பார்த்தா நீங்கள் ஆள் பிடிச்சிடுவாங்க, 10 பேர் பிடிச்சிடுவாங்க, அவங்களோட இன்சென்டிவ் வந்து உங்களுக்கு சரி, அவங்க 10 பேரை பிடிச்சா அவங்களோட இன்சென்டிவ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் அப்படின்னாங்க. இது ஏற்கனவே நிறையா பேர் சந்திச்சிருப்போம். இது ஏன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, முக்கியமாக இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து நிறைய பேத்துக்கு இருக்குது, அன்றைக்கி ஃபுல்லாக லாஸ் ஆகியாது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு ஜாப் ரிலேட்டட் வீடியோ எதுவாக இருந்தாலும் சரி, சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் சரி, நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, எதில் உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடாக எந்த ஒரு இன்டிமேஷன் வந்தாலும், எந்த ஒரு ஆட் வந்தாலும், நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போகிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நீங்கள் இன்னொரு இடத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பீங்க, அந்த ஒரு ஜாப்க்கு 4-5 இடத்துல ரெஸ்யூம் கொடுத்துருப்பீங்க. கொடுத்த இடத்துல 4 இடத்துலையும் ஒரே டைமில் கேட்பாங்க, கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரியான இடத்துக்கு போயிட்டு நமக்கு உண்மையாக ஜாப் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்த வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இதுக்கு பதிலாக அங்கே போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதனால் நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடத்த பற்றி விசாரிங்க. அது எந்த மாதிரியான ஜாப்ங்கிறத கூகுளில் போட்டால் நிறையவே வருது. அந்த ஜாப் என்ன, அங்கே என்ன பண்ணுறாங்க, என்ன ஒர்க் இருக்குது அப்படின்லாம் நிறையா தெரியுது. பட் அந்த மாதிரி சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. முக்கியமாக வெப்சைட்டில் செக் பண்ணும்போது அந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணுங்கள். வேறு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஆட் பார்த்தோம் அப்படிங்கிறதுலாம் போயிடாதீங்க. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது மாதிரி எனக்கு 2-3 வாட்டி ஆயிருக்கு. இதனால தான் நான் இந்த அவேர்னஸ் வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய எஜுகேஷன், ஜாப் மற்றும் அவேர்னஸ் மோட்டிவேஷனல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.